सर्वविघ्नहरं देवं सर्वविघ्नविवर्जितं सर्वसिद्धिप्रदातारं वन्देऽहं गणनायकं मूषिकवाहनं मोदहस्तश्यामलकर्णविलम्बिरशूद्रं वामनरूपमहेश्वरभद्रविघ्नविनायक विघ्नविनायकपादनमस्ते वेल्वेल् मुरुहा வெற்றிவேல் முருகனுக்கு கரஹரோகரா முருகா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபல் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷ கலாரத்ன மகேஷயர். நம்ம தினம் தினம் பார்க்கக்கூடிய அற்புதமான இந்த நிகழ்ச்சி ரொம்ப பயனுள்ள சில விஷயங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்ம நிறைய ஆப்ஸ்டிக்கல்ஸ், நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய தடங்கள், பிரச்சனைகள்லாம் போகிறதுக்கு இந்த ஆன்மீக தகவல் பிரத்யேகமாக உங்களுக்கு உதவிகரமாக இருந்துகிட்ருக்கு. இதையும் போன்று வரக்கூடிய 23ஆம் தேதி பௌர்ணமி அன்று மகாசண்டி பாராயணம், அஷ்டலக்ஷ்மி சாம்ராஜ்யம் கிடைக்கிறதுக்கு அஷ்டலக்ஷ்மி ஜபமும் பண்ணுறோம். இதில் நீங்கள் பங்கேற்கணும்னு நினச்சிட்டு இருக்கோம். பேர் நட்சத்திரத்தோட 7397394829 தொடர்பு கொள்ளுங்கள். நிச்சயமாக இந்த பூஜையில் நீங்களும் பங்கு பெறுங்க, அம்பாளுடைய பூர்ணமான அனுகிரகம் பெறுங்க. சரி, இன்றைய தினத்தில் விசேஷமாக உங்களுடைய ராசி நட்சத்திரம் அதற்குண்டான பலாபலன்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் ஆன்மீக டிப்ஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நிறையா பேர் கேட்டுருந்தீங்க குலதெய்வ வழிபாடு நம்ம வந்து எத்தனை மாதத்துக்கு ஒருக்கா பண்ணணும் அப்படின்னு கேட்டிருந்தேன். பொதுவாக பார்த்துட்டேன்னா வருஷத்துக்கு 2 முறை பண்ணுறது ரொம்ப விசேஷம். வீட்டு அருகாமையில் இருந்தால் மாதத்துக்கு 1 முறை பயிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய வழக்க பிரகாரம் எப்படின்னு பார்த்துக்கோங்க. ஒரு குலதெய்வ வழிபாடை வந்து வீட்டிலேயே பண்ணலாமா? வீட்லேயும் பண்ணலாம். ஆலயத்துக்கு போய் வருஷத்துக்கு 2 முறை செய்து கொள்வது நல்ல பலன்கள் இருக்கும். அதே மாதிரி எந்த ஒரு காரியத்தை தொடங்குறதுக்கு முன்னாடி குலதெய்வ வழிபாடு நிச்சயம் அவசியம்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி ஆன்மீக டிப்ஸ் குலதெய்வ வழிபாடை பற்றி நம்ம பார்த்தோம் இல்லையா. சரி, இன்றைக்கி பஞ்சாங்க குறிப்புக்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி. ஒரு தந்தைக்கு வந்து 3 மகன்கள் இருந்தால், 3 மகன்களும், அப்பா என்னோடய பிஸ்னஸ் வந்து நீங்கள் எங்களுக்கு கொடுத்துருங்கோ, நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்கிறார். சரி, அவள் அப்பா சொல்கிறா 3 பேருக்கும் 3 விதமான கம்பெனி கொடுக்குறேன், நீங்கள் வந்து பார்த்து செய்யுங்கன்னு சொல்லிட்டு முதல் பையன், 2வது பையன், 3வது பையன் 3 பேருக்கும் கொடுத்துட்றா. அப்படி 3 பேருக்கு கொடுக்கும்பொழுது பார்த்துட்டேன்னா, ஒரு மகன், அப்பா செய்த விஷயங்கள் எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆஃபீஸ் போகிறதே கிடையாது. அதுக்கு பெரிய பெரிய மேனேஜர்லாம் நிர்ணயம் பண்ணிவிட்டு அவர் பாட்டுக்கு இருந்துக்கிறார். எப்போவுமே டயத்தை ஃபாலோ பண்ண மாட்டார். என்றைக்கோ ஒரு நாள் வருவர் போவர், இப்படி போயின்ட்டுருப்பார். அதுக்கப்புறம் பார்த்துட்டேன்னா இன்னொரு மகன், அவர் வந்து பார்த்துட்டுனா அப்பாட்ட ஒவ்வொரு விஷயத்தையும் கேட்டு பண்ணுவார். அதுக்கப்புறம் அவரும் சரியாக அந்த தொழிலை பார்க்க ஆரம்பிக்கிறார். அப்புறம் இன்னொருத்தர் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால், அவர் தன்னுடைய அந்த தொழிலை வந்து பார்த்துட்டேன்னா நண்பர்கள் கூட சேர்ந்து பண்ணுறார். சேர்ந்த 3 மகன்களில் ஒருத்தர் மட்டும் வெற்றி பெறுறார். ஒருத்தர் மட்டும் வெற்றி பெறும்போது திருப்பி கொஞ்ச நாள் கழிச்சதுக்கப்புறம் அப்பாட்ட போய் திருப்பி காசுக்காக நிற்கிறார். 2 பேர் ஒருத்தர் மட்டும் காசுக்காக நிற்கலை. அந்த ஒருத்தர் சொன்னால், நான் வேணா இவா 2 பேருக்கு ஹெல்ப் பண்ணிட்டாப்பா அப்படின்னு கேட்குறாராம். ஹெல்ப் பண்ணிட்டான்னு கேட்கும்போது அவள் அப்பா சொன்னாரா, வேண்டாப்பா அப்படின்னாரா. ஏன்ப்பா அப்படின்னு கேட்கும்போது, இந்த 3 மகன்களில் நீ வந்து எப்படி காசு சேர்த்து வச்சேன்னா நான் நல்லா கவனிச்சிட்டு இருந்தேன். இவர் ஃபஸ்ட்டு டிசிப்ளின், அதாவது டயத்தை சரியாக ஃபாலோ பண்ணல ஃபஸ்ட்டு பையன். 2வது, எனக்கு எல்லாம் தெரியும், வீட்லேயே உட்காந்து எல்லாம் பார்த்துக்கிறேன்னு நினச்சார். அப்படி கிடையாது, ஒரு தொழிலில் ஹார்ட் ஒர்க் பண்ணணும், ஸ்மார்ட் ஒர்க்கும் சேர்ந்து பண்ணணும், அப்போ தான் அந்த தொழில் வெற்றி கிடைக்கும். யாரையாவது நிர்ணயிச்சுட்டு போகிறதுனால அது பெரிய வெற்றியெல்லாம் கிடைக்காது. உங்களுடைய கண் பார்வை அதில் இருந்துருக்கணும். அப்போவே அவர் தோல்வி பெற்றுட்டார். 1. 2வது, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு டயத்தை ஃபாலோ பண்ணீங்க, ஒவ்வொரு விஷயம் என்கிட்ட கேட்டு பண்ணீங்க, பணத்தில் சிக்கனத்தை பயன்படுத்துனீங்க, நிறையா சம்பாத்தியத்தை யூஸ் பண்ணீங்க, தொழிலாளர்கிட்ட நல்லா பேசுனீங்க, டெய்லி போய் ஒரு நபராக அங்கே போய் நின்னீங்க, நிறையா மீட்டிங்ஸ் அட்டன் பண்ணீங்க, உங்கள் குழந்தைக்கும் இது தெரியணும்னு சொல்லிட்டு அவரையும் கூட்டிகிட்டு போய் இதை காமிச்சு கொடுத்தீங்க. வேறு யாரையும் இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாது, நான் மட்டும் இதை பார்த்துக்கிறேன், டைரெக்டாகவே நீங்களும் ஒரு நாள் வாரத்துக்கு ஒருக்கா வாங்கப்பான்னு என்ன சொன்னீங்க. அதனால தான் நீங்கள் இந்தளவுக்கு வெற்றி பெற்றிருக்கீங்க, படத்தையும் சம்பாதிச்சிருக்கீங்க. இன்னொருத்தர் தான் கூட சேர்ந்து நண்பர்களை விட்டுட்டுருக்காரு. இன்றைக்கி ஒருத்தருக்கு இந்த பங்கே பெரிய விஷயம். நீங்கள் 4-5 பேர்த்த பிரித்து போடும்போது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க அவங்களுடைய போக்கில் போகிறாங்க, இவர் இவருடைய போக்கில் போனாங்க, அதனால் தொழிலில் லாபங்கள் கிடைக்கல. ஸோ இதனால தான் இந்த 2 பேர் தோல்வி பெற்றாங்க, ஒருத்தர் வெற்றி பெற்றாங்க. ஸோ எப்போவுமே ஒரு விஷயத்தை செய்யும்போது அதில் கான்சன்ட்ரேஷன் இருந்தது அப்படின்னு சொன்னால் அந்த காரியம் பிரமாதமாக நடக்கும். நம்ம என்ன பண்ணணுங்கிறத ஒவ்வொரு சிந்தனையும் நம்ம பார்த்து செய்தோம்னா அப்படின்னா நிச்சயமாக நம்ம வாழ்க்கையை வெற்றி பெறும் அப்படிங்கிறதுக்கு இந்த குட்டி ஸ்டோரி வலிய உதாரணமாக இருக்கும். இந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் யதார்த்தமாக விட்ட காரியங்கள் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் மற்றவங்க அந்த நேரத்தை பயன்படுத்தி கொடுங்க. நேரம் என்பது உலகத்தில் பெரிய விஷயம். அதை கடைபிடித்தால் வாழ்க்கையில் வெற்றி பெறும். அதனால் தான் காலேஸ்வரர்னு சொல்லி காலத்தை நிர்ணயம் பண்ணக்கூடிய இறைவனே இருக்கார், கால பைரவர்னு இருக்கார். இந்த காலம் என்பது பொற்காலம், இந்த காலத்தை விட்டு விட்டோம் என்றால் திருப்பி ஒரு காலம் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி குட்டி ஸ்டோரி, அற்புதமான சில விஷயங்கள் நம்ம பார்த்தோம் இல்லையா. இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிறத பஞ்சாங்க குறிப்புகளில் பார்க்க போகிறோம். 17/7/2021 ஸ்ரீபுலவருஷம், ஆடி மாதம், 1ஆம் திருநாள், சனிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் சித்திரை. இன்றைய திதி அஷ்டமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் பூரட்டாதி உத்திரட்டாதி. மீனராசி. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8 மணி வரை,
ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை, யமகண்டம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்னைக்கு சனிக்கிழமை சனீஸ்வர பகவானை வேண்டதுக்கு ரொம்ப விசேஷகரமான நாள். அதே சமயத்தில் நவக்கிர ஆராதனை பண்ணுறதுக்கு உன்னதமான பலன்களை கொடுக்கும், பெருமாளை வேண்டிக்கிறதுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். அஷ்டமி அன்னைக்கு துர்காம்பாளை வேண்டிக்கிறது இன்னும் நம்மளுக்கு தடைகள்லாம் போக்கும்னு சொல்லுவாள். சரி, இன்னைக்கு நட்சத்திரம் பிறந்தநாள், தேதி பிறந்தநாள், திருமண நாள் கொண்டாடுறவர்களுக்கு புது யுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு 12 ராசிக்கு உண்டான அற்புத பலாபலன்களை இதோ பார்க்க போகிறோம். மேஷராசி என்பர்களை பெருமை பெய்யக்கூடிய நல்ல நாள். திருமண காரியங்கள் கைகூடக்கூடியதாக இருக்கும். ஒரு சில விஷயங்கள் பாசிட்டிவ், ஒரு சில விஷயங்கள் நெகட்டிவ். நம்ம சொன்னதை யாருமே கேட்க மாட்டேங்கிறாள். ஏன் இப்படி அப்பா அம்மா அவ பாட்டுக்கு செயல்பட்டு இருக்காளே, சரி விட்டுட்டு போட்டு திருப்பி நம்மக்கிட்ட கேட்கும்போது நம்ம சொல்லும்போது புரியாது, பின்னாடி புரியும் அப்படிங்கிற எண்ணங்கள் உங்களுக்குள்ளே இருந்துகிட்டு இருக்கும். சில பேர்த்த சந்திக்க போகும்போது இன்றைக்கி நடக்கலை அப்படின்னா நல்லதுக்கு அப்படின்னு நினச்சிக்கோங்க. நல்ல காரியங்கள் நடக்கிறதுக்கு முன்னாடி இவ்வளோ தடங்கள் வரதும் ஒரு நல்லதுக்கு தான். அதனால் இறைவன் ஏதாவது ஒன்று வச்சுருப்பார். இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு பெரிய நல்ல ஆற்றல்களை கொடுத்து கொண்டு அதன் மூலமாக நீங்கள் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் கூடிய சீக்கிரம் இருக்குது. இது இன்றைக்கி இல்லைன்னு நினைக்கிறது நாளைக்கு நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்குண்டான சூழ்நிலைகள் வரக்கூடியதாக இருந்துருக்கும். நிறையா தெய்வீக வழிபாடு உங்களுக்கு துணை நிற்கும். இன்றைய தினம்தான அதிர்ஷ்டமான எண் 1 நிற பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். ரிஷபராசி என்பர்களை போட்டி போட்டுட்டு பல காரியத்தை செய்கிறதுக்குண்டான அற்புதமான நாள். நிறையா நல்ல விஷயங்கள் நடக்கும். வேலை வாய்ப்பு தேடின்னு இருக்கிறவளுக்கு நிச்சயம் வேலை கிடைக்கும். உத்தியோகத்திலிருந்து தொழில் பண்ணணும்னு நினச்சிருக்கவா நல்ல முன்னேற்றம் தான். இருப்பினும் அது சரியான சுச்சுவேஷன் உங்கள் ஜாதகத்தில் இருக்கான்னு பார்த்துட்டதுக்கப்புறம் செய்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். திருமண காரியங்கள் கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். விடாமுயற்சி வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நேரத்தில் சாப்பிட்டு நேரத்தில் நம்ம வந்து ஆரோக்கியமாக நம்மளுடைய யோக பயிற்சி, தியான பயிற்சி, எக்ஸசைஸ் இது போன்ற விஷயங்களை பண்ணிக்கோங்க. அதுதான் சுவர் இருந்தால் தான் சித்திரம் வர முடியும்னு சொல்லுவாள். ஆரோக்கியம் இல்லைன்னா எவ்வளவுக்கு எவ்வளோ சேர்த்து வச்சாலும் அதனால் பிரயோஜனம் இல்லை. அதனால் முடிந்த வரைக்கும் ஆரோக்கியத்தை பேணிக்காருங்க. இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 8 நிறம் கருநீளம் வழிபாட்டுக்கு உண்டான தெய்வ நரசிம்மர் வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் அற்புத வழிபாடு. மிதுனராசி என்பர்களை வரவுகள் கூடி வரத்துக்குண்டான நல்ல நாள். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்திலிருந்து இருக்குது. தெய்வீக வழிபாடு உங்களுக்கு துணை நிற்கக்கூடியதாக இருக்கும். இஷ்ட தெய்வம் குலதெய்வ வழிபாடு மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும். படிப்பில் நல்ல 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 முன்னேற்றங்கள் அடையக்கூடிய நாளாக இருந்துருக்கும். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்திலிருந்து இருக்கும். அதே சமயத்தில் ரொம்ப நாளாக யோசிச்சு வச்சுருந்த ஒரு சில காரியத்தை மற்றவங்க சொல்ல மாதிரி ஆஹா இது நம்மளுக்கு நல்ல சகுனம், இப்போ தான் இது சரியான நேரம், இதை ஆரம்பிக்கிறதுக்குன்னு அந்த தொழிலெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி திருமண காரியம் கைகூடும். இன்றைய தினத்தில் மிதுனராசி என்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 3 நிறமஞ்சல் வழிபாட்டுக்குண்டான தெய்வ தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். கடகராசி என்பர்களே நிறைய நன்மைகள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். நண்பர்கள் மூலமாக சில காரியத்தை சாதிச்சுப்பீங்க. சில நேரம் கொஞ்சம் டென்ஷனாகவே கொஞ்சம் நேரத்தில் அது மாறிடும். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான தினம். ஒரு சில விஷயங்கள்லாம் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு சாதாரணமாக கரெக்டாக அது நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள். பெற்றவாழ்கிட்ட கேட்டுட்டு எல்லா காரியத்தையும் பண்ணிக்கணும். குழந்தைகள் அதுமாதிரி படிப்பு கூட விளையாட்டு, விளையாட்டுலேயும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். சில பேர் சாம்பியன்ஷிப் ஆகிட்டு இருக்கவால இன்னும் நான் நல்லா வரணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். நிச்சயம் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். நல்ல நண்பர்கள் நிறைய உங்களுக்கு பாசிட்டிவான விஷயத்தை பற்றி சொல்லிக் கொடுப்பாங்க. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 5 நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு, திரு ஆவினன்குடி வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். சிம்மராசி என்பர்களே சுகமான நாள். ஒவ்வொரு காரியத்தை நாளைக்கு நாளைக்கும் தட்டி போட்டோம்னா அந்த காரியங்கள் தடுத்து போகும்னு சொல்லுவாள். அந்த காரியத்தை இன்றே செய், இப்பொழுதே செய், நல்லதே செய்யின்னு சொல்லி நல்ல காரியங்கள் எல்லாத்தையும் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நல்ல நண்பர்களை கிட்ட கேட்டுட்டு சில விஷயங்கள் எடுத்து பண்ணுவேல் அதுவும் உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருந்துகிட்டு இருக்கக்கூடியதாக இருக்கும். ரொம்ப நாளாக பணவரவுகளை எதிர்பார்த்தவளுக்கு பணவரவுகள் கூடி வரும். ஒரு சில முக்கியமான விசேஷ நிகழ்ச்சிகளை கொஞ்சம் நாள் தள்ளி போடுறதுக்குண்டான வாய்ப்புகளும் இருக்கும். இன்றைய தினத்தில் முக்கியமான நபர்கிட்ட பேசுவேல் அதே மாதிரி முக்கியமான விஷயங்களை பற்றி இன்றைக்கி யோசிக்கக்கூடிய நாளாக இன்றைய தினத்தில் உண்டு. கடன்கள் அடைக்கணும்னு சொல்லிட்டு கடனுக்காக கடன் வாங்குறது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் ராமர் பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகிழ்ச்சி தரக்கூடிய மகாவிஷ்ணு வழிபாடு, விசேஷ வழிபாடு. கன்னிராசி என்பர்களே நிறைவான நாள். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். விடாத உழைப்பு உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் கோபித்துக் கொள்வது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. ஒரு சில காரியங்கள் பெரியவங்க சொல்கிறாங்கன்னா காரணத்தோடு தான் இருந்துகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி நிறையா பேருக்கு அட்வைஸ் பண்ணுறது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. அவள் கேட்டனா பண்ணுங்க இல்லைன்னா வேண்டாம். உடல் ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. திருமண காரியங்கள்லாம் உங்களுக்கு லாபகரமாக நடக்கும். ஒரு சில விஷயங்கள்லாம் உங்களுடைய பேச்சை மற்றவங்க கேட்குறதுக்குண்டான நாளாக இன்றைய தினத்தில் உண்டு. அப்போ கேட்கும்போது நீங்கள் தாராளமாக உங்களுக்கு உண்டான அட்வைஸ் விஷயங்கள்லாம் சொல்லலாம். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா கடன், அந்த கடனுக்கு உண்டான நேரத்தை கரெக்டாக காலம் பார்த்து அடைக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் கருநீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நரசிங்கர் வழிபாடு, வெற்றி வழிபாடு.
துளாராசி என்பர்களே ஆனந்தமான நாள்னு சொல்லலாம் நிறைய விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன இந்த பிரச்சனைகள் விலகி கொடுக்கும் அதே மாதிரி பிரிந்தவர்கள் ஒன்று சேருவாங்க ரொம்ப நாளா பார்க்காத நண்பர்கள் பேசாத நண்பர்கள் பேசுவாங்க இன்னைக்கு ஒரு சில இடங்கள்ல போய் சின்ன வயசுல பார்த்தது பேசினது நம்ம ஸ்கூலுக்கு போனது அதே சமயத்துல பலவிதமான விஷயங்களும் உங்களுக்கு மெமரிஸ்க்கு வரும் அதே மாதிரி பெற்றவாளை பத்தி சிந்தனைகள் உங்களுக்கு வரும் யாருக்கெல்லாம் முடியல அவளை தேடி போய் பார்த்து அவளுக்கு ஏதாவது உதவிகள் செய்யிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கு இன்றைய தினத்துல பெரிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஈஸியா முடியும் நல்ல நபர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஆறு நிறம் ஊதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு விசேஷ வழிபாடு விருச்சிகராசி என்பவர்களே அன்பும் ஆதரவும் கூடி வரத்துக்குண்டான நல்ல நாள் நல்ல மனிதர்கள் உங்களுக்கு கூட இன்னைக்கு சேருவாங்க அதே மாதிரி குழந்தை வரம் எதிர்பார்த்தவாளுக்கு நல்ல செய்திகள் உண்டு ரொம்ப நாளாக இந்த காரியம் நடக்கிற சார் பணம் எனக்கு கொடுக்கணும் சார் கொடுக்கவே மாட்டேங்கிறா சார்னு வருத்தப்பட்டிருந்தவா அதுக்குண்டான பாயஸ்தங்கள்லாம் பண்ணுவேன் தாராளமாக உங்களுக்கு தேடி வரக்கூடியதாக இருந்துருக்கும் சரி இனிமேல் தொட்டு ஒரு தப்புகள் பண்ணக்கூடாது நம்ம எல்லாத்தையும் மாற்றமாகணும் நம்ம லைஃபே பெரிய சேஞ்சஸ் ஆகணும் அதுக்குண்டான முயற்சி இன்னிலேருந்து நான் எடுத்து வைக்கிறேன்ற பல்வேறு விதமான விஷயங்களை நீங்கள் யோசித்து செயல்படுவீங்க முந்தையெல்லாம் டயத்தை ஃபாலோ பண்ண மாட்டேன் இப்போ டயத்தை ஃபாலோ பண்ணுவேன் முந்தையெல்லாம் ஒரு விஷயத்தை ஃபாலோ மாட்டேன் எப்போ ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுவேன் அதெல்லாம் உங்களுக்கு பெரிய மாற்றமும் வெற்றியும் தரக்கூடியதாக இருக்கும் புதிய தொழில் கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் விருச்சிகராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஆறு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பிள்ளையார் வழிபாடு விசேஷ வழிபாடு தனுராசி என்பவர்களே பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரதுக்குண்டான நல்ல நாள் நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருந்து வேலையாட்கள் மூலமாக இந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சமாக தீரத்துக்குண்டான நாளாக இன்றைய தினம் உண்டு பூர்வீக சொத்து உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும் அதே சமயத்தில் விடாத உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் சில ரகசியத்தை ரகசியமாக வச்சுக்கணும் ரகசியம் ரகசியமாக ரகசியமாக அப்படியே போயிடும் அதனால் யார்ட்டையும் சொல்லும் போது ஒன்றுக்கு நூறு முறை கவனமாக பேசுது தற்பெருமைகளே பேசுகிறது தவிர்த்துக்கிறது நல்லது தனுராசி என்பவர்களுக்கு இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் எட்டு நிறம் ஊதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகிழ்ச்சி தரக்கூடிய மகாவிஷ்ணு வழிபாடு விசேஷ வழிபாடு மகர ராசி அன்பர்களே அமைதியாக இருந்து பல காரியத்தை சாதிக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள் தெய்வீக வழிபாடு கூடி வரக்கூடியதாக இருக்குது கற்றோருக்கு சென்ற இடம்லாம் சிறப்புன்னு சொல்லுவாள் போன இடம்லாம் நல்ல சிறப்புகளாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் சொந்த பந்தங்கள் முதல் நல்ல மகிழ்ச்சிகரமாக ஒவ்வொரு விஷயத்தை நீங்கள் எடுத்து பண்ணுவீர்கள் அதெல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய ஆனந்தத்தையும் வெற்றியும் தரக்கூடியதாக இருக்கும் யாராவது ஒரு விஷயத்தை சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் அதை மனசில் போட்டு வச்சுக்கோங்க மற்ற வாட்ட அதை எஸ் ஆர் நோ கேட்கவே கேட்காதீங்க ஏன்னா நீங்கள் அவங்க உங்ககிட்ட சொன்ன ரகசியத்தை நீங்கள் மற்ற வாட்ட சொன்னேல் அல்ல கேட்டல் அப்படின்னு சொன்னால் ஒருவேளை அவங்களுக்கு அது தெரிஞ்சிருது அப்படின்னு சொன்னால் சார் எவ்வளோ நம்பிக்கையாக சொன்னேன் அப்படிங்கிற யோசனைகள்லாம் வரும் மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கோ ஹாஸ்பிட்டல் வச்சுருக்கோ ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்தில் மகர ராசி அன்பர்கள் ஒரு திட்டத்தை போட்டு அந்த திட்டத்துக்கு நேராக இனிமேல் இப்படி தான் சரியாக போகணுங்கிற ஒரு சிந்தனைகளில் கூடி வரும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் எட்டு நிறம் ரோஸ் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு வெற்றி வழிபாடு கும்பராசி அன்பர்களே யதார்த்த பயம் அதாவது ஒரு விஷயத்தில் நம்ம கலங்கிட்டோம் அப்படின்னு சொன்ன வச்சுக்கோங்களேன் இறைவன் தான் அதுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்க முடியும் அப்போ இறைவன்கிட்ட விடுங்க இறைவன்கிட்ட உங்களுடைய கஷ்டத்தை சொல்லுங்கள் பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் உள்ளே போய் ஒரு விஷயம் உட்காந்துருச்சு அதை மாற்றவே முடியாது நீங்கள் அடுத்தது என்ன அடுத்து என்னன்ற எண்ணத்தை நோக்கி போயிட்டு இருப்பீங்க அதே மாதிரி பதவியில் பெரிய உயர்வுகள் உண்டு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு கவலையப்பட வேண்டாம் சில நேரங்கள் சில சோதனைகள் வரும் சோதனையை தாண்டி சாதனைகள் படி பிரயாண தரவே தவிர்த்துக்கிறது நல்லது இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான என் ஒன்று நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குபேர வழிபாடு வெற்றி வழிபாடு மீனராசி என்பர்களே ஒரு விஷயத்தில் கோபித்துக் கொள்வது அறவே தவிர்த்துக்கிற நல்லது நம்மக்கிட்ட தப்பு இருக்கா ஆமாம் தப்பு இருக்குது நான் இனிமேல் இதை பண்ண மாட்டேன் அப்படிங்கிறத நீங்கள் தாராளமாக அட்மிட் பண்ணலாம் ஆக ஒரு விஷயத்தை நோக்கி உங்களுடைய பிரயாணம் இருக்கும்போது தடங்கள் ப்ளஸ் மைனஸ் எல்லாம் சேர்ந்தால் வரும் எல்லாத்தையும் தாண்டி நீங்கள் ஜென்ரேட் பண்ணி ஒவ்வொரு காரியத்தை சக்ஸஸ் பண்ணுவீங்க உங்களுக்கு பெரிய வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள் விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும்னு சொல்லிட்டு ஆன்லைன் கிளாஸஸ் அது மாதிரி டைரக்ட் கிளாஸஸ்லாம் கற்றுப்பேல் வேலை மாற்றம் பண்ணணும்னு சென்றிருக்கவருக்கு வேலை மாற்றங்கள் ஆகும் புதிய தொழில் லாபத்தை தரும் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் மூன்று நிறமஞ்சல் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருத்தணி முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம் 12 ராசிகளுக்குண்டான அற்புத பலாபலன்கள் பார்த்தோம் அடுத்து ஆன்மீக தகவல் நிறைய பேர் பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னால் ஆன்மீக தகவல் தாந்திரிய பிராசஸில் நிறைய விஷயங்கள் சார் இதை சொல்லுங்க சார்னு குழந்தை பாக்கியத்துக்காக நிறைய பேர் கேட்டிருந்தேன் அந்த குழந்தை பாக்கியத்துக்காக சொல்லக்கூடியது இந்த கலியுகத்தில் கலோ சுப்பிரமணிய அதேமாதிரி கலோ சுப்பிரமணிய சாஸ்தகன்னு காஞ்சி மகாபிரிவா அதுவும் பாலப்பிரிவா வந்து நமக்கு சொன்னார் ஒரு சமயம் நான் வாட்ட கேட்டுருக்கும்போது அப்போது அவர் வந்து சொல்லும்பொழுது இந்த கலியுகத்தில் சாஸ்தா சுப்பிரமணியர் கண்கண்ட தெய்வமாக இருப்பார் புத்திர பாக்கியங்கள்லாம் எதிர்பார்க்குறவா தாராளமாக சாஸ்தா சுப்பிரமணியரை வேண்டிக்கிறது சாஸ்தா சுப்பிரமணியர் சாஸ்தாவுக்கு வந்து பார்த்துட்டோன்னா ஒரு சமாராதனை மாதிரி பண்ணிக்கணும் அதுமாதிரி சாஸ்தா ஐயப்ப சுவாமியினுடைய படத்தை வைத்து நிறைய ஐயப்ப பக்தர்களை கூப்பிட்டு அப்படி இல்லைனா குருசுவாமியை கூப்பிட்டு அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் அர்ச்சகரை கூப்பிட்டு ஐயப்ப சுவாமியினுடைய சகசிர நாமம் அதாவது 108 நாமங்கள் இல்லைன்னா அஷ்டோத்திரம்
துளசியினாலையும் அரளி புஷ்பத்தினாலையும் பண்ணி அரவண பாயசம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பாயசத்தை நைவேத்தியம் பண்ணி பகவத் சேவை மாதிரி பண்ணுறது விசேஷ பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதே போன்று பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால், இத்தனை காலகட்டம் சுவாமிக்காக விரதம் இருக்கிறேன், சனிக்கிழமை சனிக்கிழமைன்னு சொல்லி அந்த விரதத்தை மேற்கொண்டு அந்த காரியத்தை நீங்கள் வெற்றி கொள்ளலாம். இரண்டாவது, மூன்றாவது பார்த்துட்டேன்னா, ஐயப்ப சுவாமி கோயில் பக்கத்தில் இருந்ததுன்னா தினந்தோறும் ஐயப்ப சுவாமியை நீங்கள் தரிசனம் பண்ணி அதுக்கப்புறம் முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை பண்ணிக்கிறது, அர்ச்சகர்கிட்ட சொல்லி புத்திர பாக்கியங்களுக்காக அர்ச்சனை பண்ணிக்கிறது பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதேமாதிரி சுவாமிகிட்ட வச்ச பிரசாத நைவேத்தியம் வெண்ணெய், அதேமாதிரி அந்த அரவண பாயசம், இது போன்ற பிரசாத நைவேத்தியத்தை உட்கொள்வது ரொம்ப விசேஷ பலன்களை கொடுக்கும். நீங்கள் திருத்தணி போன்ற பிரசித்தி பெற்ற ஆலயங்களில் காலையில் பார்த்துட்டோம்னா நைட்டு வச்ச சந்தனத்தை சுவாமிகிட்டேருந்து எடுத்து கொண்டு வந்து கையில் கொடுப்பா, இதை நெற்றியில் பூசிக்கிறதுக்காக இல்லை சாப்பிட்றதுக்குன்னு சொல்லுவாள். இந்த விஸ்வரூப தரிசனத்தில் இருக்கக்கூடிய அந்த பிரசாதத்தை உட்கொள்வது பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி சாத்வீகமான உணவுன்னு சொல்லக்கூடிய பிரதான உணவில் பால், தயிர், அதே போன்று இந்த பசுவினால் கிடைக்கப்பட்ட நெய், இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் உட்கொள்கிறது புத்திர பாக்கியங்களுக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்துருக்கும். இன்றைய தினத்தில் புத்திர பாக்கியங்கள் கிடைக்கிறதுக்குண்டான விஷயங்களை பற்றி நம்ம பார்த்தோம் இல்லையா? ஆமாங்க, இந்த கலியுகத்தில் கலோ சுப்பிரமணிய சாஸ்தகன்னு சொல்லுவோம், அது மாதிரி சுப்பிரமணிய சாஸ்தாவும் நம்ம பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் எப்பேற்பட்ட பாதகமாக இருந்தாலும் போயிடும். குழந்தை வரம் வேணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவா, மருத்துவ ரீதியாக தெய்வீகத்தன்மையாக இறைவன் ஏதோ ஒரு ஆற்றலில் உங்களுக்கு நல்ல செய்திகள் கொடுப்பார். ஏன்னா உலகத்திலேயே பார்த்துட்டோம்னா எவ்வளோ சொத்து சேர்த்துருந்தாலும் புத்திரர்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாள். குழந்தைகள் தான் பெரிய சொத்து, குழந்தைகள் தான் பெரிய வரம், அதைத்தான் நம்ம முக்கியத்துவமாக கொள்ளணும். அது மாதிரி பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னால் இந்த தெய்வங்களை வழிபடுறது விசேஷமான பலன்கள். இதில் கூட சேர்ந்து சந்தான கோபாலகிருஷ்ண ஜபம், ஒருவேளை உங்கள் ஹாரஸ்கோப்பில் ஏதேனும் தோஷங்கள் இருக்கான்னு பார்த்துட்டு பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இப்போ இருக்கக்கூடிய இந்த வழிபாடு உங்களுக்கு பிரத்யேகமாக பொதுவான வழிபாடாக நான் சொல்லியிருக்கேன். இன்னும் பார்த்துட்டு அப்படின்னா ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரத்யேக விஷயத்தை பார்த்தா தான் தெரியும். உங்கள் வீட்டு அருகாமையில் இருக்கக்கூடிய அஸ்ட்ராலஜிஸ்ட்டை கேளுங்க, அவர்கள் உங்களுக்கு கைடும் பண்ணுவாங்க. இன்றைய தினத்தில் சில அற்புதமான விஷயங்கள் நம்ம பார்த்தோம். புத்திர பாக்கியம் பெறுவதற்குண்டான ஒரு அற்புதமான வழிபாட்டு முறைகளில் நம்ம பார்த்தோம் இல்லையா? சரி, வரக்கூடிய 23ஆம் தேதி பௌர்ணமி அன்று மகாச்சண்டி பாராயணம், துர்கா சப்தசதி பாராயணம், கூட கமலாத்மிகா அஷ்டலக்ஷ்மி ஜபமும் நடக்கிறது. நானும் இதில் பங்கேற்கணும், எனக்கும் இந்த சங்கல்பத்தில் சேரணும் ஆசையாக இருக்குது. 7397394829 தொடர்பு கொள்ளுங்கள், அவர்கள் உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. உங்களுடைய பெயர் நட்சத்திரத்தை பதிவு செய்து கொள்ளுங்கள். சுதர்சன வகுப்பு ரொம்ப பிரம்மாண்டமாக ரொம்ப சிறப்பாக நடந்துட்டுருக்கு. அதே சமயத்தில் எல்லா மாணவர்களும் ரொம்ப மற்றற்ற மகிழ்ச்சியாக நின்றுருக்காங்க. சார் அடுத்து என்ன சார், அடுத்து என்ன சார்னு சொல்கிறாங்க. கூடிய சீக்கிரம் அறிவிக்கிறோம், உங்களுக்குண்டான வகுப்புகள் நீங்களும் சேர்ந்துக்கலாம். ஸ்டார் அஸ்ட்ராலஜி, மகேஷய ஸ்டார் அஸ்ட்ராலஜி. மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷகலா மகேஷ வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.